தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்ததால் அறுவடை செய்த நெல் மழையில் நனைந்து சேதமடைந்தது இதனால் கொள்முதல் செய்யும் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இக்கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது இதைத் தொடர்ந்து மத்திய அரசால் அனுப்பப்பட்ட மூன்று பேர் குழு நாகை திருவாரூர் மாவட்டங்களில் நேற்று ஆய்வு செய்தது மத்திய அரசிடம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தங்களது அறிக்கையை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அக்குழு தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கலந்து கொண்டார் பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக ஆட்சியில் ஜிடிபி விகிதம் அதல பாதாளத்தில் சென்றுள்ளதாகவும் அண்டை நாடுகளை விட இந்தியாவின் வளர்ச்சி குறைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மாநில உரிமைகளை தமிழக அரசு மத்திய பாஜக அரசிடம் அடகு வைத்துள்ளதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கூறினாா் வேலூர் மாவட்டம் காட்பாடி சேர்க்காட்டில் தமிழக அரசின் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் உள்ளது இந்த பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் கூட்டம் தமிழக அரசின் துறையின் முதன்மை செயலாளர் அபூர்வா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருவள்ளூர் பல்கலைக்கழக துணைவேந்தர் தாமரை செல்வி மற்றும் சிண்டிகேட் உறுப்பினர்கள் திருளாளோர் கலந்து கொண்டனர் இதில் இப்பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது மயிலாடுதுறையில் காவலர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கும் விதத்தில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத அறிவுறுத்தலின்படி வாரம் ஒருமுறை யோகா பயிற்சி பயிற்சி உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தியான பயிற்சி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது அதன்படி மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் டிஇயில் பரிசுத்தை மேடபில் ஆலயத்தில் யோகா பயிற்சி நடைபெற்றது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர் அப்போது அங்கு வந்த மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாதா நடைப்பயிற்சி செய்வதன் அவசியத்தை காவலர்களுக்கு விளக்கிக் கூறினார் ஜார்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியின மக்களுக்கு உதவிய அருட்தந்தை ஸ்டெயின் சுவாமி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அருட்தந்தை அடைக்கலராஜ் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அமைதி பேரணி நடத்தினர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அருட்தந்தை ஸ்டெயின் சுவாமி கைது செய்ததை கண்டித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் தொடர் விடுமுறை நாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் கோக்ரஸ் வாக் வெள்ளி நீர்வீழ்ச்சி வட்டக்கானல் அருவி குறிஞ்சி ஆர்டவர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் அருவியில் இளைஞர்கள் நீராடியும் பூங்காவில் வண்ண வண்ண மலா்களை கண்டும் ரசித்து செல்ஃபியும் எடுத்து மகிழ்கின்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கோட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அப்பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மணியாட்சியைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்ற இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஐநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடக்கரை பகவதி அம்மன் தெரு செல்லும் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மர்ம நபர்கள் மருத்துவ கழிவுகளை கொட்டி சென்றுள்ளனர் இதனை பார்த்த பொதுமக்கள் கோவிட் தொற்று பரவும் என்ற அபாயத்தில் பெரியகுளம் நகராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து நகராட்சி ஊழியர்கள் விரைந்து வந்து பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு நகரம் திட்டம் கீழ் திருநெல்வேலி மாநகராட்சியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி வேய்ந்தான் குளத்தில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பழமையான மரங்களை வேருடன் பிடுங்கி மாற்று இடத்தில் நடவு செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் சதீஷ் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து வேம்பு பூவரசு மருது உள்ளிட்ட மரபு வாய்ந்த மரங்கள் வெட்டி அழிக்காமல் கோவையில் உள்ள ஒரு தனியார் அமைப்புடன் இணைந்து வேருடன் பிடுங்கி மாற்று இடத்தில் நடவு செய்யப்பட்டது ரொம்ப பழைய பழைய மரங்கள் நீம் ட்ரீஸ் எல்லாமே இருந்தது இட் யூஷுவலாக கட் பண்ணுவாங்க க்ரீன் ட்ரீஸ் வந்து கட் பண்ணி தான் இந்த டெவலப்மெண்ட்டு கொண்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு பட் அதுக்கு பதிலாக கமிஷ்னர் கார்ப்பரேஷன் மற்றும் தற்கொலை செல் வெளியாகும் கோயம்புத்தூரில் இருக்கிற ஓசே என்ற ஒரு என்ஜிஓ உடனே சேர்ந்து டிரான்ஸ் லொக்கேட் பண்ணுறாங்க ஸோ ட்ரீஸை வந்து லைவ் ட்ரீஸை அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற ஒரு வேலை ஒரு மறுவாழ்வு கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் கோயம்புத்தூர் சாவடிப்புதூர் புதர் பகுதியைச் சேர்ந்த புதுமனு தம்பதிகளான கோபாலகிருஷ்ணன் விஷ்ணுபிரியா ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளனர் அப்போது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அமராவதி ஆற்று பாலத்தை அதிவேகமாக கடக்கும்போது பின்னால் அமர்ந்திருந்த புதுப்பெண் தூங்கியதால் எதிர்பாராத விதமாக நிலைதெடுமாறி தவறி விழுந்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் தகவல் அறிந்து வந்த உடுமலை போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற தட்சிணாமூர்த்தி இந்த ஆண்டு ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளை எழுதியுள்ளார் ஆசிரியர்களின் துணையோடு விடாமுயற்சியால் இரண்டு தேர்வுகளையும் எதிர்கொண்ட அவர் இரண்டு தேர்வுகளிலும் வெற்றி பெற்றுள்ளார் மாணவனின் இந்த முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனா் இப்போ அதுக்கு மேல்கட்ட படிப்பாக அகில இந்திய தேர்வுகளான ஜேஇ நீட்டு மற்றும் ஐசிஆர் எக்ஸாம் எழுதுனேன் முதல் முறையாக ஜேஇக்கு ரிசல்ட் வந்துச்சு அதில் வெற்றி பெற்றேன் நவம்பர் ஒன்றாந்தேதி அலாட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நீட்டுக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு அதிலேயே வெற்றி பெற்றிருக்கேன் ஐசிஆர் எக்ஸாமுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்தளவுக்கு நான் தனியாக கோச்சிங் சென்டர் எங்கேயும் நான் போனது கிடையாது ஏன்னா என் குடும்ப சூழலில் அப்படி இருக்குது அதனால் எனக்கு முழு முதல் சப்போர்ட்டும் க கவர்மெண்ட் அரசு முன்னிலை எப்படி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் எனக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தாங்க திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த பாதிரி கிராமத்தின் ஏரிக்கரையில் அன்பால் அறம் செய்வோம் பொது குழு ஒருங்கிணைப்பாளர் அசாருதீன் தலைமையில் மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாதிரி ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் கலந்து கொண்டு மரம் நடும் பணியினை தொடங்கி வைத்தார் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு சத்தியமங்கலத்தில் மலர்கள் சந்தையில் பூக்கள் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது நேற்று செவ்வந்தி பூவின் விலை கிலோ ஒன்றுக்கு நூற்று அறுபது ரூபாய் விற்பனையான நிலையில் இன்று அறுபது ரூபாய் உயர்ந்து கிலோ இருநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் பண்டிகை காலத்தை தொடர்ந்து மாலைகள் விற்பனை அதிக அளவில் நடப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் வாணியம்பாடி நாற்றம்பள்ளி ஆம்பூர் ஆகிய தாலுகா பகுதிகளில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தமிழக அரசின் இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் ஆட்சியர் சிவனருள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி கலந்துகொண்டு மாவட்டத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு முதற்கட்டமாக நூற்று மூன்று மடிக்கணினிகளை வழங்கினார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கொண்டையம்பாளையம் பகுதியில் பெரியசாமி என்பவர் தனக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் விளை நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக கிணற்றின் அருகே பெரியசாமி சென்றுள்ளார் அப்போது கிணற்றில் உள்ள மோட்டார் அருகே கண்ணாடி வீரியன் பாம்பு ஒன்று இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சத்தியமங்கலம் வனத்துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கிணற்றுக்குள் பதுங்கியிருந்த சுமார் ஆறு அடி நீளம் கொண்ட கண்ணாடி வீரியன் பாம்பை லாவக மாக கொண்டு போய் வனப்பகுதிக்குள் விட்டனர் தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் திம்பம் மலைப்பாதை இருபத்தி ஆறாவது கொண்டை ஊசி வளைவில் உள்ள தடுப்பு சுவரில் சிறுத்தை ஒன்று நடந்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சிறுத்தை நடந்து செல்லும் காட்சியை அவ்வழியாக வந்த லாரி ஒட்டுநர் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து வெளியிட்டுள்ளார் இதனையடுத்து திம்பம் மலைப்பாதையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் சிறுத்தைகளின் நடமாட்டம் சாலையில் அதிகரித்து விட்டதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லும்படி வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கருங்குழி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெறும் கொள்ளை சம்பவங்களை தடுக்கும் விதமாக கருங்குழி பேரூராட்சி பகுதி இளைஞர்கள் தாமாக முன்வந்து ஒரு லட்சம் ரூபாய் செலவில் பாட்டை தெரு பவளக்கார தெரு நாவித்தர் தெரு என மூன்று தெருக்களில் ஏழு சிசிடிவி கேமராக்களை உள்ளனர் இதனை மதுராந்தகம் உட்கோட்ட காவல்துறை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் நவீனா திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் காவல்துறை ஆய்வாளர் ருக்மநாதன் கருங்குழி பேரூராட்சி செயல் அலுவலர் கேஷவன் ஆகியோர் கலந்து கொண்டனா் மயிலாடுதுறை அடுத்து உள்ள குத்தாலம் பகுதியில் காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கும்பகோணத்திலிருந்து திருவிடை மருதூர் வழியாக குத்தாலம் வந்த ஆட்டோவை சோதனை செய்தபோது ஆட்டோவில் ஐந்து சாக்கு மூட்டையில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து ஆட்டோவில் வந்த அப்துல் ரஹ்மான் சையத் இஸ்மாயில் உள்ளிட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாயுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை மூலமாக மயிலாடுதுறை செம்பரனார் கோயில் சீர்காழி ஆகிய நகரங்களில் ஆறு இடங்களில் வெடிக் திறக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை மூலம் திறக்கப்பட்டுள்ள இந்த கடைகளில் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற முன்னணி நிறுவனங்களின் பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகின்றன மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாசு விற்பனையை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் சரவடி சீனிவடி லட்சுமி வடி மத்தாப்புகள் உள்ளிட்ட பலவகையான வெடிகள் விலை மலிவாகவும் தரமாகவும் கிடைப்பதால் அவற்றை பொதுமக்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர்